ஹாய் கைஸ், ஐம் கார்த்தி. இது உங்கள் கேடி பட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஏன் பட்ஜிஸ் முட்டை வைக்கலை, ஒரு நாள் பட்ஜிஸ் எத்தனை டைம் மேட் ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ பட்ஜிஸை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சின்ன பேர்டு அல்லவா? சின்ன பேர்டுனாலே அதிக டைமில் மேட் ஆகிறது அதிகம்தான். மேட் ஆனால் நோ ப்ராப்ளம். அது ஒரு டைம் எத்தனை டைம் மேட் ஆகும்னா, 5 to 6 டைம்ஸ் வரைக்கும் மேட் ஆகுங்க. ஒரு பட்ஜிஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு பேர் ஆஃப் பட்ஜிஸ் 5 to 6 டைம் வரைக்கும் மேட் ஆகும். அது அடல்ட்டு பேராக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மேட் ஆகிறது பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மேட் ஆகுதுன்ட்டு. அங்கே பாருங்கள், ஃபீமேலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொசிஷன். அந்தமாரி இருந்தால் தான் ரெண்டுமே மேட் ஆகிறதுக்கான தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஹெட்டை பாருங்கள், மேலோட ஹெட்டை பாருங்கள், அப்படியே பாப்பப் ஆகும். மேலோட ஹெட் அந்தமாரி பாப்பப் ஆகி ஃபீமேல் கிட்டே கேட்கும். அப்புறம் தான் ஃபீமேல் ஒருத்தக்கிட்ட தான் அந்தமாரி பண்ணுங்க, மீட்டிங் ஆகுங்க. இதை நல்லா பாருங்கள், இந்தமாரி தான் இருக்கணும். நல்லா அடல்ட்டு பேர் தான் இது. இதை பாருங்கள், ஃபீமேலோட பொசிஷனை மட்டும் பாருங்கள், இப்படி கரெக்டாக இருக்கா பார்க்குறீங்களா? இந்தமாரி மேட் ஆகி கன்ஃபார்ம் 100% முட்டை வைக்கணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் செமி அடல்ட் வச்சுன்னு கூட இந்தமாரி பார்க்கலாம். ஆனால் செமி அடல்ட் 1 week இல்லைனா 2 week கூட எடுக்கும், இல்லையா 1 month கூட எடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெஸ்ட்டு அடல்ட்டு பேராக இந்தமாரி போட்டு ப்ரீடிங் பண்ணிதுன்னா, கரெக்டாக 5 days உங்களுக்கு எக் வைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து 1 day to 1 day எக் வச்சுக்கிட்டே வரும், சிக் ஹேச் ஆகும். இப்போ இந்த மேட்டிங்லேருந்து ப்ராசஸ் ஆகி எக்லேருந்து சிக் வர வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்டே டியூன்டாக இருங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பட்ஜிஸ் எக் லைக் பண்ணுறதுலேருந்து, சிக் வெளியே வரதுலேருந்து, திருப்பியும் அதை பேர் பண்ணுறதுலேருந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. எல்லோருக்கும் பாய்.